ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து ராகு கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகை இருக்குது, அதாவது எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகு கேதுக்குள்ளே இருந்தால் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடியை அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கால சர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போச்சுனால் அதுக்கு வந்து நம்ம கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. வேண்டாமா செய்யலாமா வேண்டாமே யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் கொடுக்கும். சரி, துணிச்சு இறங்கிட்டே ஜெயிச்சிருவோம், ராகு வந்து வெளில போயிடணும், அப்போ என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. சரி, 4 கேது 10 ராகு. இப்போ நான் தான் இந்த சொன்ன என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த 10 ராகு இருந்தால் இல்லைகள் அதாவது பல தொழில் பண்ணுவாங்க, அதுவே அவங்க அந்த ராகு இருக்கிற வீட்டை பொறுத்து அவங்க செய்யக்கூடிய தொழில் என்னவாக இருக்குங்க, ஒன்று லீகலாக இருக்கும் ஒன்று இல்லீகலாக இருக்கும் இல்லைங்களா. அந்த வீட்டை பொறுத்து அந்த பலன் மாறுபடும் சரிங்களா. ராகு 10 இருந்தால் அவங்க செய்கிற தொழில் பூரா பெரிய அளவுக்கு தான் செய்வாங்க, செஞ்சு செஞ்சு விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா 4 கேது இருக்கு இல்லையா, நிலைய ஒரு இடத்துல செய்யுங்க. ஏன் எப்பவுமே அவனு தெரிஞ்சுங்க, இதில் வந்துன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே பாதிக்கும். 10-4 அப்போ 4 இடங்கிறது நிலையானது, 10 இடங்கிறது தொழில், அப்போ நிலைய ஒரு இடத்துல தொழில் பண்ண முடியும். இப்போ 10 ராகு இருந்தால் இவங்க இடம் மாற்றிட்டே இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, இடம் மாற்றுவாங்க இல்லைன்னா தொழில் மாற்றிடுவாங்க, இடம் மாற்றலைன்னா தொழில் மாற்றிடுவாங்க. ஒரு 3 4 வருஷம் என்ன பண்ணணும், தூக்கி இடத்த மாற்றிடணும், இடத்த மாற்றலைன்னா அந்த தொழில் அதோடு முடிஞ்சு அடுத்தது ராகு வந்து வேற ஒரு தொழில் செய்ய வச்சிருவார் சரிங்களா. 4 கேது அம்மா பார்த்தா சாமியாக இருப்பாங்க, அம்மாவுடைய வாழ்க்கையில்
ஏதோ ஒரு மனக்குறை பாதிப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இந்த நாளில் கேது இருந்தால் அதே மாதிரி தான். என்ன சொல்லியிருக்கேன், பெரிய வீடை எதிர்பார்க்கவே கூடாது, கட்டின வீடு வாங்கிக்கணும், வீடு கட்டக்கூடாது, பாலக்கால் பிடிச்சி நம்ம வீடு கட்டக்கூடாது, கட்டின வீடை வாங்கி அழகாக சாவி வாங்கி குடி போயிடலாம். சரிங்களா, இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கட்டின வீடு வாங்கலாமா இல்லை வீடு கட்டலாமா அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, இல்லைங்க நான் இடம் வாங்கி போட்டுங்க நான் கட்டியே தான் தீர்வேம்பாங்க. சரி கட்டிடுவோம், உன்னுடைய கர்மா என்ன பண்ணுங்க, நம்ம சொன்னால் கேட்காது, விதி மதியால் வெல்லலாம், ஆனால் மதி சொல்கிறது விதி விதி கேட்கவே கேட்காது. மதி அறிவு சொல்லும், ஆனால் விதி என்ன பண்ணும், கேட்க விடாது. அவங்க கட்டி அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போய் நிம்மதி இழந்து அதுக்கப்புறம் வீடு வாஸ்து சரியில்லையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையான்னு அதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓ நமக்கு நாளில் கேது இருக்குப்பா, நமக்கு நாளில் ராகு இருக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டின வீடு வாங்கிக்கணும், வீடு கட்டலான்னு ஆசைப்படக்கூடாது, இடம் இருந்தால் கூட கொடுத்துட்டு கம்மனு வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது, ஒரு பாம்பு புத்துக்குள்ளே குடி போன மாதிரி தான் இருக்கும். நாம் கட்டி போனால் அப்படி தான் இருக்கும், கட்ட வீட்டுக்குள்ளே போனால் சுகமாக இருக்கு. சரிங்களா, இதுதான் ரெண்டே விஷயம். அடுத்தது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல தொழில்களை செய்ய வைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அது அது நிற்கிற நட்சத்திரத்தை பொறுத்து, அது நிற்கிற வீட்டை பொறுத்து சில தவறான வேலைகளையும் செய்ய வச்சு இழுத்து விட்டு பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். அதனால் அந்த பத்தில் ராகு இருக்கிறவங்க கவனமாக தொழில் பண்ணணும். நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும், எந்த தொழில் பண்ணணும், இது சரியாக நம்ம ஜாதகத்துக்கு இது கரெக்டாக இருக்குமா, இல்லை நமக்கு வீடு கொடுத்த ராகுக்கு வீடு கொடுத்த பத்தாம் அதிபதி எப்படி இருக்காரு, அதை பொறுத்து தொழில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது 5-11 இது பேர் சொல்லவில்லை, கடக சர்ப்பதோஷம். கடக சர்ப்பதோஷம், ஆமாம், தண்ணியில இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து வத பண்ணிடுறது, இந்த தண்ணி பாம்பு, இந்த மாதிரி நீர்நிலைகள்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இந்த மாதிரியான பாம்பை வந்து நம்ம அடிச்சிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அதை நாள் அடிக்கடி நாளில் கேதுராக இருந்தால் அடிக்கடி வீட்டுக்கு பாம்பு வந்துட்டு போகும், ஏன்னா அவங்க வீட்டில் இல்லை நம்ம கூட இருக்கிறோம், அதனால் அடிக்கடி எட்டி பார்த்துட்டு போவாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வழிபாடுகள் பண்ணணும். இனி அடுத்தது வரப்போகிறது எல்லாமே இந்த தோஷத்தை எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கிறது, காலசர்ப்ப தோஷத்தை யோகமாக மாற்றிக்கிறது எப்படின்னு அடுத்து வரக்கூடிய பதிவில் சொல்லப்போகிறது, முடிச்சிருவோம்.